கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேர்களே, புனிதமிக்க குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒருவர் மற்றவரோடு பேசும் ரகசியம், அதன் நிலைப்பாடு, அதனுடைய ஆகமான பகுதிகள் இவை அனைத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இன்னொருவருடைய காதுக்குள் பிறருக்கு தெரியாமல் கூறப்படும் ரகசியம் அந்நஜ்வா என்று கூறப்படுகின்றது. சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் கேட்கின்றான், அலம் யஅலமு அன்னல்லாஹ யஅலமு ஸிர்ரஹும் வநஜ்வாஹும், அவர்களுக்கு தெரியாதா அவர்கள் பேசக்கூடிய அவர்களுடைய ரகசியமான செய்திகள், அவைகளை அல்லாஹ் தெரிந்திருக்கின்றான், அறிந்தே இருக்கின்றான் என்பதை அவர்களுக்கு தெரியாதா என்பதாக கேட்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், எந்த இடத்தில் யார் என்ன ரகசியம் பேசினாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். சூரத்துல் முஜாதலா 7வது வசனம், மா யகூனு மின் நஜ்வா ஃபலாதத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஃஹம்சத்தின் இல்லா ஹுவ ஸாதிஸுஹும், மூன்று பேர் சேர்ந்து ரகசியம் பேசினால் நான்காவது ஆளாக அல்லாஹ் இருக்கின்றான். வல ஹம்சத்தின் இல்லாஹு வசாதிசுஹும், ஐந்து நபர்கள் பேசினால் ஆறாவது நபராக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். எங்கிருந்தாலும் என்ன ரகசியம் பேசினாலும் அனைத்தையும் அல்லாஹ் தெரிந்திருக்கின்றான் என்பதை அறிந்துதான் ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் மற்றவரோடு ரகசியம் பேச வேண்டும். அம் யஹ்சபூன அன்னா நஸ்மவு ஸிர்ரஹும் வநஜ்வாஹும், என்ன அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா, நாம் அவர்கள் பேசக்கூடிய ரகசியங்களை, அவர்கள் ஒருவருக்கொருவர் ரகசியமாக காதுக்குள்ளே கூறக்கூடிய விடயங்களை நாங்கள் தெரியாதவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் கேட்பதில்லை என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? இவ்வாறு சூரத்து ஜுஹ்ருஃபிலே அல்லாஹ் கூறுகின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எதை செய்தாலும் இருளுக்குள்ளே தனிமையிலே கடல் கடந்து ரகசியமாக தொலைபேசி மூலமாக எதை பேசினாலும் என்ன செய்தாலும் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான், அவன் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக அதற்குரிய கூலி, அதற்குரிய நன்மை அல்லது மாற்றமான தீமை பதியப்பட போகிறது. எனவே இந்த அடித்தளத்தை அல்லாஹ் செய்ததன் பின்னால் மனிதனுடைய மனோநிலை இவ்வாறு நம்பிக்கையோடு சார்ந்து உறுதியானதாக இருக்க வேண்டும். அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாகவே இருக்க வேண்டும். எனவே எந்த ரகசியம் யார் பேசினாலும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் என்பதை கூறியதன் பின்னால் அல்லாஹ் அடுத்ததாக சொல்லித் தருகின்றான், என்ன தலைப்பிலே ரகசியம் பேசுவது கூடும். சூரத்து நிசா 116வது வசனத்திலே, லா கைர ஃபி கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸ்ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மூன்று தலைப்புகளை விட வேறெந்த தலைப்பிலும் அவர்கள் பேசும் ரகசியங்கள் எந்த நலவுமே இல்லை, எந்த நலவையும் கொண்டதாக அவையில் இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா தெளிவாக கூறுகின்றான். அதிலே முதலாவது, லா கைர ஃபி கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸ்ஸதகத்தின், ஒருவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு சதகாவை பற்றி ஏவக்கூடிய ரகசியம் இது ஆகமானது, இது நன்மை தரக்கூடியது, அல்லது நன்மையை ஏவக்கூடிய ரகசியங்கள் ரகசியமாக ஒருவருக்கும் தெரியாமல் இன்னொருவரிடத்திலே அவருடைய காதுக்குள்ளே ஒரு நன்மையை சொல்லிக் கொடுக்கின்றார், ஒரு தொழுகையின் பக்கம் அழைக்கின்றார், ஒரு சதகா செய்ய சொல்லுகின்றார், பெற்றோரோடு முறையாக நடந்து கொள்ளும்படி ரகசியமாக சொல்லிக் கொடுக்கின்றார். இவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இருவருக்கு மத்தியிலே பிரச்சினை பிரிவுகள் இருக்கிறது, அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், அந்த பிரிவின் வருத்தத்தை உணர்ந்து ஒருவர் அந்த இருவரையும் இணைத்து வைப்பதற்காக வேண்டி அவர்களுடைய நட்பை, அவர்களுடைய உறவை, அவர்களுடைய தொடர்பை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி பேசக்கூடிய ரகசியம். கண்ணியத்துக்குரியவர்களே, காதுக்கு காது பேசும் ரகசியங்களை சேர்ந்ததுதான் தொலைபேசி அழைப்புகளும். எனவே இந்த மூன்றை தவிர நாம் ஒருவரோடு தொலைபேசியில் பேசுவதை கூட தவிர்ந்து கொள்ள வேண்டும், கூடாது. அது தடுக்கப்பட்டவை, அந்த தடுக்கப்பட்ட ரகசியங்கள் அது குற்றமானவை, அவைகளுக்குள்ளே அடங்கும் என்பதாக உலமாக்கள் இன்று பேசுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், அலம் தர இலல்லதீன நுஹு அனின் நஜ்வா தும்ம யஊதுன லிமா நுஹு அன்ஹு வயதனாஜவுன பில் இஸ்மி வல் உத்வானி வமஸியத்தில் ரசூல் வஇதா ஜாஊக ஹய்யூக பிமா லம் யஹய்யிக பிஹில்லா, எவ்வாறு அல்லாஹ் சூரத்து நிசாவிலே அனுமதிக்கப்பட்ட ரகசியங்களை கூறுகின்றானோ, அதே போன்று தடுக்கப்பட்ட ரகசியங்கள் எந்தெந்த
தலைப்பிலே ரகசியம் பேசக்கூடாது. அந்த தலைப்புகளை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் முஜாதலாவிலே 8வது வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு தடுக்கப்பட்டதை அவர்கள் தெரிய மாட்டார்களா? அல்லதீன நுஹு, அவர்கள் தடுத்ததை செய்கின்றார்கள். தும்மயஊதுன லிமானஹு, அவர்களுக்கு இவ்வாறு செய்ய வேண்டாம் என்பதாக நாம் தடுத்தோம். இரவையிலே ரகசியம் பேசுவது, பாதையிலே உட்கார்ந்து பாதை ஓரங்களிலே, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். எனவே சகோதரர்களே, நேரம் தாண்டி பிறர் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் ரகசியமான தொலைதொடர்புகள் கூட இது குர்ஆனின் மூலமாக தடுக்கப்பட்டது என்பதாக நவீன உலமாக்கள் கருத்து கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்றுதான் பாவமான காரியம், பாவத்தை செய்ய தூண்டக்கூடிய வார்த்தைகள் கொண்டு ஏதாவது ஒரு செய்தியை பரப்புவது, ஏதாவது ஒரு ரகசியத்தை இன்னொருடத்திலே கூறுவது இது கூடாது. வல்உதுவான், பகைமையை ஏற்படுத்தக்கூடிய ரகசியங்கள், பிறருக்கு மத்தியிலே இந்த செய்தியை நான் அவரிடம் கூறினால் அல்லது இந்த மெசேஜை நான் அவரிடம் எத்தி வைத்தால் அதன் மூலமாக அவர்கள் இருவருக்கும் இருக்கும் தொடர்பு அது இல்லாமல் போய்விடும். இதைத்தான் முனாஃபிக்குகள் மதீனாவிலே முஸ்லிம்களையும் அந்த மதீனத்து மக்களுடைய அந்த நட்பையும் முறிப்பதற்காக வேண்டி கையில் எடுத்தார்கள். வமஸியத்தில் ரசூல், மூன்றாவதாக இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய, அவர்களை துன்புறுத்தக்கூடிய, அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய வகையில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றம் செய்வதற்கு தூண்டக்கூடிய வழிகளை ரகசியமாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான். மூமின்களை பார்த்து அல்லாஹ் சூரத்துல் முஜாதலா கூறுகின்றான், பகைமையை வளர்க்கும் தலைப்பிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்யும் விடயத்திலே நீங்கள் யாரும் ரகசியம் பேசக்கூடாது. அப்படி என்றால் எவ்வாறு சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் அனுமதித்தானோ சில தலைப்புகளை, அதை இங்கும் குறிப்பிடுகின்றான். நன்மையான தலைப்பிலே ரகசியங்கள் பேசுங்கள். நன்மையை ஏவும் விடயத்திலே ரகசியத்தை கையாள்வது நன்மையானது. அது தொலைபேசி தொடர்பாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு நன்மையை சொல்லிக் கொடுப்பதற்கு, அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய தேவையானவைகளை அறிவுரை கொடுப்பதற்கு, இம்மையுடைய மறுமையுடைய என்ன நலவாக இருந்தாலும் ரகசியமாக சொல்லிக் கொடுக்கலாம். வத்தக்வா, இறையச்சம் என்ற தலைப்பிலே ரகசியம் பேசப்பட வேண்டும். அல்லாஹு சொல்லுகின்றான், ஒருவரிடத்திலே தக்குவாவை ஏற்படுத்தக்கூடிய நல்ல விடயங்கள், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை உருவாக்கக்கூடிய விடயங்களை அரகசியமாக சொல்லிக் கொடுங்கள். எனவே இந்த தலைப்புகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நாளை மறுமையில் நீங்கள் பேசிய ரகசியம் அதற்குரிய கூலி கொடுக்கப்படுவதற்காக வேண்டி எழுப்பப்படுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரகசியம் என்பது சிலரை சித்திரவதை செய்வதை போன்றாகிவிடும். பாடசாலையிலே, பொது இடங்களிலே, வியாபார ஸ்தலங்களிலே மூன்றாவது நபர் இருக்க இரண்டு பேர் சேர்ந்து ரகசியம் பேசுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். எனவே குடும்பத்தை பிரிப்பதற்கு, நட்பை பிரிப்பதற்கு, பிறரது மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பேசப்படக்கூடிய ரகசியங்கள் அனைத்தும் ஹராமானவை. அதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். இது ஷைத்தானுடைய பண்புகளில் உள்ளது என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய அருள் வாக்குகள், குர்ஆனுடைய வார்த்தைகள் மனிதனுடைய எல்லா கட்டங்களையும் எல்லா நிலைமைகளையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் பாவிக்கக்கூடிய தொலைபேசிகளாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக செய்திகளை பரிமாறிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அது ஒரு ரகசிய தொடர்பாக இருக்கிறது. எனவே அந்த ஒழுங்கை கூட குர்ஆனுடைய வார்த்தைகள் சைக்கினை மூலமாக எமக்கு உணர்த்தி தருகிறது. எமது ரகசிய ஒழுங்குகளை பேணி அல்லாஹ் அனுமதித்தவைகளை பேச வேண்டும். ரகசியம் பேசுவதிலே மிகவும் சிறந்த ரகசியம் அல்லாஹ்வோடு பேசும் ரகசியம். அல்லாஹ்வோடு செய்யும் முனாஜாத், தனிமையிலே, காலை மாலையிலே, தஹஜ்ஜுதுடைய வேளையிலே ரப்போடு பேசக்கூடிய ரகசியங்கள், அவன் அனைத்தையும் கேட்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே எறும்பு பேசியதை அல்லாஹ் கேட்டதை அல்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே ஒரு கல்லுக்குள்ளே உடைக்கப்பட்டதன் பின்னால் அந்த கல்லுக்குள்ளே இருந்து ஒரு எறும்பு, அந்த எறும்பினுடைய நாவிலே வாயிலே உள்ள உணவு, அதையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். மூசாவே, அந்த எறும்பு என்ன சொல்லுகிறது என்பதை கேளுங்கள். சுபஹானமய்யரானி
ويسمع كلامي ويعلم مكاني அது தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இரட்சகன் அல்லாஹ் தூய்மையானவன் அவன் நான் இருக்கும் இடத்தை அறிந்திருக்கிறான் நான் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறான் நான் செய்யக்கூடிய தஸ்பீஹை அவன் கேட்டுக் கொண்டிருக்கின்றான் எனக்கு என்னை மறக்காமல் அவன் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் எங்கே இருந்தாலும் என்ன ரகசியமாக இருந்தாலும் அலம் யஅலமு அன்னல்லாஹ யஅலமு ஸிர்ரஹும் வநஜ்வாஹும் அவர்கள் அனைவருடைய ரகசியங்களையும் அந்த எண்ணங்களையும் அவருடைய உள்ளத்திலே இறக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ண அலைகளையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் எனவே நிச்சயமாக இது விசாரிக்கப்படக்கூடிய தலைப்பு ரகசியம் என்பதை அல் குர்ஆனின் நிழலில் தெளிவாக அல்லாஹு தஆலா உணர்த்தியிருக்கிறான் எனவே அந்த ரகசியங்களை கூட அல்லாஹுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்ளுவோம் தவறான பாவமான காரியங்களில் எந்த ஒரு ரகசியம் நம்மிடம் இருக்கக்கூடாது மறுமையின் பிடிக்கு தண்டனைக்கு காரணமாகும் வல்லவன் அல்லாஹ் அல் குர்ஆனின் நிழலில் எமது வாழ்க்கையை நடத்தி செல்ல வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு